Hi guys, so இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா Nodemcu ல onboard LED blink பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். So already all in all onboard LED வந்து இருக்கும். So அந்த LED என்னன்னா நமக்கு so ஒரு external LEDs எதுவும் இல்ல அப்படினா நம்ம அந்த LEDs யூஸ் பண்ணிக்கலாம். Plus வந்துட்டு so Nodemcu board working condition. So அந்த இத என்னன்னா இன்டிகேட் பண்றது இந்த onboard LEDs தான். So இப்போ நம்ம Nodemcu இது பாப்போம். So same thing pin mode bull LED built in நம்ம நார்மலா ஒரு variable வந்து declare பண்ணி அதுக்கு pin number assign பண்ணி பண்ணிருப்போம். So இது என்னன்னா LED built in. So built in LED blink பண்ண வைக்கிறதுக்காக தான் இது இந்த மாதிரி கொடுக்கிறோம். So LED built in னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல built in என்ன function இருக்கோ so என்ன LED வந்துட்டு எந்த பின்னோட கனெக்ட் ஆயிருக்கோ so அந்த LED ஆட்டோமேட்டிக்கா நமக்கு blink ஆகும். So அதுக்காக தான் இங்க LED built in கொடுத்துருக்கோம். So pin mode function ல கொடுத்துட்டோம். So output so LED built in அப்படின்றது என்னன்னா Nodemcu ல வந்துட்டு D0 pin onboard LED. So அந்த Nodemcu ல இருக்க inbuilt LED வந்துட்டு D0 pin ல கனெக்ட் ஆயிருக்கும். சேம் திங் ஆர்டினோல எப்படி 13th pin ல வந்துட்டு LED கனெக்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும். So pin mode ல வந்துட்டு எதுக்காக என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா அவுட்புட். So onboard LED வந்துட்டு நமக்கு அவுட்புட் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்கோம். So அடுத்தது பார்த்தோம்னா லூப்பிங்ல. ஸோ லூப்பிங்கில் வந்துட்டு என்னென்னா 1000 மில்லி செகண்ட்ஸுக்கு ஒருக்கா நம்ம அந்த எல்இடியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம். லைக் ப்ளஸ் 5 வோல்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஜீரோ வோல்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ப்ளஸ் 5 வோல்ட், அதுக்கப்புறம் 0 வோல்ட். லைக் ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷன் இங்கே. ஸோ இங்கே பில்டிங் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இல்லை நமக்கு. ஸோ ஒரு வேரியபிள் டெக்ளேர் பண்ணி அதில் வந்துட்டு பின் நம்பர் அசைன் பண்ணி அப்படின்னு நம்ம பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ சிம்பிள் மெத்தட். ஸோ சேம் திங் வந்துட்டு ஆர்டினல் எப்படி நம்ம போர்டை வந்து சூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே போர்டு பார்த்தோம்னா நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா ESP8266 ஸோ Nodemcu 12E. ஸோ இந்த போர்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா நம்ம வந்து போர்ட் வந்து சூஸ் பண்ணணும் COM6. ஸோ COM6 சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கோட் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம Nodemcu போர்டு பற்றி பார்க்கலாம். ஸோ Nodemcu பார்த்தோம்னா இதுதான் Nodemcu. ஸோ Nodemcu 12E. ஸோ ESP8266. ஸோ இதுதான் அந்த போர்டு. ஸோ இதுலேயும் யூஆர்ட் கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ TX RX பின்ஸ், அதுக்கப்புறம் டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. ஸோ அனலாக் பின் இருக்குது. அனலாக் பின் பார்த்தோம்னா A0 நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் ஒன் இந்த கரெக்டரில் இருக்கிறது அனலாக் பின். ஸோ வீன் பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை இந்த போர்டுக்கு கொடுக்குறதுக்காக இங்கே இருக்குது. ரீசெட் பட்டன் இருக்குது. ஸோ ரீசெட் பட்டன் ஆர்டினல் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரீசெட், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ். ஸோ இதுக்கு எப்படி நம்ம கோட் வந்து டம்ப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக நம்ம மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற அடாப்டர் கேபிள். ஸோ அந்த கேபிள் என்ன, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஆல்ரெடி நம்ம கோட் வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கோம், அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு நம்ம PCயோட கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ ஆன்போர்ட் LED எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா D0 பின்ல கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே D0 பின் இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருந்தால் இந்த ஆன்போர்ட் LED இருக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கு இம்பில்டாகவே. ஸோ பவர் சப்ளை கொடுத்துட்டோம். ஸோ LED இப்போ பிளிங்க் ஆகுது. ஸோ இதே D0 பின்ல நம்ம எக்ஸ்டர்னலாக LED கனெக்ட் பண்ணாலும் நமக்கு அந்த LED என்னென்னா பிளிங்க் ஆகும் அட் அ டைம், சேம் டைமில். ஸோ இந்த ESP8266 யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம வைஃபையோட கனெக்ட் பண்ணிவிட்டு லைக் நம்ம வைஃபையோட SSID பாஸ்வேர்டு அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் கோடிங்கில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வைஃபையில் கனெக்ட் ஆகிட்டு. ஸோ நம்ம IOT பேஜஸ் ஸோ வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இது மூலமாக டேட்டாஸை வந்துட்டு என்னென்னா அந்த வெப் பேஜுக்கு அனுப்பி நம்ம எங்கேருந்து வேணாலும் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ தட் பர்பஸ். அதுக்கப்புறம் டெலகிராம், வாட்ஸ்அப், ஸோ அங்கெல்லாம் மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த Nodemcu வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் IOT கான்செப்டில் ஒரு மெயினான போர்டு வந்து இது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ வி வில் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ. So thank you.